துருக்கியின் இஸ்தான்புல்லை ஓட்டோமான் கைப்பற்றிய 567வது ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ரோமானிய பேரரசர் கான்ஸ்டன்டின் என்பவர் கிபி 330 ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையிலான பண்டைய இடத்தை ரோமானிய பேரரசின் தலைநகராக மாற்றியதால் அப்பகுதி கான்ஸ்டான்டினோபிள் என அறியப்பட்டது. பின்னர் 1453 ஆண்டில் கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றிய ஓட்டோமான் அங்கிருந்த உலகின் மிகப்பெரிய கிறிஸ்தவ தேவாலயமாக திகழ்ந்த ஹாகியா சோபியாவை மசூதியாக மாற்றினார். 1935 ஆண்டில் அது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது. தற்போது அதனை கைப்பற்றிய 567 ஆண்டு நிறைவு விழா வண்ண பட்டாசுகள் வெடித்து வான வேடிக்கைகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு டென்மார்க் மைதானத்தின் டிஜிட்டல் திரையில் பார்வையாளர்களை கொண்டு கால்பந்து போட்டி நடைபெற்றது. கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலின் காரணமாக டென்மார்க்கின் புகழ்பெற்ற சூப்பர் லீக் கால்பந்து போட்டி தொடர் ஒத்திவைக்கப்பட்டது. தற்பொழுது கொரோனா தாக்கம் குறைந்து வரும் நிலையில் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு பார்வையாளர்கள் இன்றி மீண்டும் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. 21வது சுற்றில் 3வது இடத்தில் உள்ள ஏஜிஎஃப் ஆர்ஹஸ் மற்றும் 7வது இடத்தில் உள்ள ரேண்டஸ் அணிகள் மோதிய போட்டி செரஸ் பார்க் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் மைதானத்திற்குள் அமைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் திரைகளின் வழியாக சுமார் 10,000 மேற்பட்ட ரசிகர்கள் போட்டியை கண்டுகளித்து ரசிகர்களை உற்சாகமூட்டினர். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஆஸ்திரேலியாவின் வடக்கு மண்டலத்தில் பிரபலமான 2020 உளுரு ஒட்டக கோப்பை போட்டி நடத்த உள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக கடுமையான சமூக விலகல் கட்டுப்பாடுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. மேலும் ஆஸ்திரேலிய எல்லைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் வடக்கு மண்டலத்தில் பார்வையாளர்கள் இன்றி புகழ்பெற்ற உளுரு ஒட்டக கோப்பை போட்டி நடத்தப்பட்டது. இப்போட்டியில் கடந்த 3 ஆண்டுகளாக ஆஸ்திரேலியாவின் வடக்கு மாகாணத்தில் வசித்து வரும் ஜெர்மனி சேர்ந்த லாரா பில்லர் என்ற பெண் சாம்பியன் பட்டம் வென்றார். He pulls his head back a little bit, putting the pressure on the rail there. It looks like a spider. Look at this guy, Pascal Wright. Can this guy ride or what? And I'll tell you what, spider, he's maintaining the pressure, but Larry's coming up. He's certainly putting the pressure on the spider. Oh, Larry's got him. Oh, it might be a photo finish, but no, spider, he's still got it for first place. Anything can happen. It is camel racing. It is the spider, ladies and gentlemen. கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலின் காரணமாக மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளை கவனிப்பதற்காக பெல்ஜியம் நாட்டில் ரோபோட் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் விதமாக உலக மக்கள் முகக்கவசங்கள் அணிந்தும் சமூக விலகலை கடைபிடித்தும் வருகின்றனர். மேலும் பல பகுதிகளிலும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு உடை பிரச்சினைகள் இருந்து வருகிறது. இந்த நிலையில் பெல்ஜியமில் உள்ள பல்கலைக்கழக மருத்துவமனையான ஆன்வர்பிற்கு வரும் நோயாளிகளுக்கு காய்ச்சலை கண்டறிவதோடு மக்கள் முகமூடிகளை சரியாக அணிந்து இருக்கிறார்களா என்பதையும் கண்டறிவதற்கு 53 மொழிகளை பேசக்கூடிய ஒரு ரோபோட் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரோபோட் ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைக்கு வரும் 2,000 நோயாளிகளை கவனிக்க உதவியாக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. Thank you.
Maar als je niet betaalt, Piet het niet. Hè. Als het in het kader van een onderzoek is, zou je dat zo kunnen doen, is dat niet erg dat hij dat doet. Is dat zo? மெக்சிகோ நாட்டில் கொரோனா வைரஸினால் கடந்த வெள்ளிக்கிழமை மட்டும் 3227 பேர் பாதிக்கப்பட்டு 371 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் மொத்த பாதிப்புகளின் எண்ணிக்கை 84627 ஆகவும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 9415 ஆகவும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாத காரணத்தினால் மருத்துவர்கள் உயிரிழப்பதாக கூறி மெக்சிகோவின் மெகா நகரத்தில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். Sin embargo, si por ejemplo Cube Robledo tuviera a varios que están desde sus búnkeres en sus oficinas, puedo hablar de mi caso, por ejemplo, 46 compañeros ya. 46 compañeros contagiados. படிப்பிற்காக வீட்டுக்கூரையின் மேல் ஏறி அமர்ந்த மாணவியின் செயல் பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. கொரோனா வைரஸ் தாக்குதலின் காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் பெரும்பாலான நாடுகளிலும் ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. அவ்வகையில் சிலி நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக ஜனாதிபதி செபாஸ்டியன் ஃபெனேரா பள்ளி மற்றும் கல்லூரிகளை மூட உத்தரவிட்டார். இந்நிலையில் சிலியின் அரகாலியா பகுதியில் வசிக்கும் ரோமெரோ என்ற முதலாம் ஆண்டு மாணவி ஆன்லைன் வகுப்பிற்கு வீட்டில் சரியாக சிக்னல் கிடைக்காத காரணத்தினால் மொபைலுடன் வீட்டின் கூரை மீது ஏறி அமர்ந்து பாடங்களை கவனித்து வருகிறார். படிப்பிற்காக மாணவி ரோமெரோவின் இந்த செயல் பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது.